Hi friends, welcome to our channel. கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தமிழக அரசு மாதம் மாதம் வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு வராங்க. இந்த அமௌண்ட்டை டைரெக்டாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து செலுத்திடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமில் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா, சேஞ்சஸ் வந்திருக்கா, கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்டில இருந்தே எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம மாதம் 5000 முதல் 50000 வரை சம்பாதிக்க உங்களுக்காக ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் காத்துட்டு இருக்கு. இந்த ஜாபுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது, குவாலிபிகேஷனும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணி நிறைய இயர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம். இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்வி தகுதி, 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், அதாவது 10th பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து, பிளஸ் டூ வகுப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான தகுதியினர், பட்டய படிப்பு, இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள், 12th இல்லை அதுக்கு சமமான படிப்பு, அதாவது டிப்ளமோ இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள், யூஜி பிஜி எது படிச்சிருந்தாலும் வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் பட்ட படிப்பு வந்து படிச்சுட்டு தான் இவங்க அப்ளை பண்ண முடியாது. மற்றபடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து யூஜி பிஜி வந்து படிச்சிருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பதிவு செய்து காத்திருப்பு காலம், அதாவது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிருந்து குறைஞ்சபட்சம் வந்து 5 வருஷம் வந்து ஆகியிருக்கணும். அதுக்கு மேலே எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் 5 வருஷத்துக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. அடுத்து வந்து ஆண்டு வருமானம், அதாவது ஆனுவல் இன்கம் வந்து 50000த்துக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க அப்படின்னா 45 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இருப்பிடம், அதாவது அப்ளை பண்ணக்கூடிய அந்த அப்ளிகண்ட் வந்து ஸ்கூல் அப்படி இல்லைன்னா காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா அந்த அப்ளிகண்ட்டினுடைய பேரண்ட் அல்லது கார்டியன் வந்து 15 வருஷத்துக்கு குறையாமல் தமிழ்நாட்டில் வசித்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேலைவாய்ப்பின்மை, அதாவது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த ஜாப்லேயும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் இல்லை சுயமாக ஏதாச்சும் தொழில் பண்ணுற எதுலேயுமே வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கீமினுடைய நேமே வந்து வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம். அதனால ஏதாச்சும் ஜாப்ல இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றாடம் சென்று பயிலும் மாணவ மாணவிகள், விண்ணப்பத்தாரர் அன்றாடம் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பயிலும் மாணவ மாணவியராக இருத்தல் கூடாது. இந்த நிபந்தனை தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு பொருந்தாது. அதாவது நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, ரெகுலரில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது, படித்து முடிச்சுட்டு தான் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் வந்து நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லையோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே பயன் பெற்றவர்கள், அதாவது இந்த ஸ்கீமுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இதை வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எலிஜிபிலிட்டி பற்றி கிளியராக பார்த்தாச்சு, யார் அப்ளை பண்ணலாம் யார் அப்ளை பண்ண முடியாதுன்னு. இப்போ வந்து எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல் உதவித்தொகை விவரம், ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் ₹200, 10th பாஸ் பண்ணாதவங்களுக்கு ₹200 வந்து மாதம் மாதம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, 10th பாஸ் பண்ணவங்களுக்கு மந்த்லி வந்து 300 கொடுக்குறாங்க. அடுத்து பிளஸ் டூ தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான தகுதி பெற்றவர்கள், 12th பாஸ் பண்ணியிருந்தா, அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து மந்த்லி 400 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பட்டதாரிகள் அல்லது முதுகலை பட்டதாரிகளுக்கு, அதாவது யூஜி இல்லை பிஜி இப்படி டிகிரி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி வந்து 600 வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கலாம். விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றிய விவரம், அதாவது நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூட என்ன அட்டாச் பண்ணணும் அப்படின்னா,
பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக், அதாவது பாஸ்புக் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இந்த மாதிரி ஜென்ரலான ப்ரூஃப்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுனால ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா சீனியார்ட்டி அப்படின்னா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ரினியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரினியூ பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறும். இது வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் அப்ளை பண்ண போகிறவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஃபார்ம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டணும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட நேம், உங்கள் அட்ரஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும். இந்த ஃபார்ம் வந்து ஒரு 8-9-10 பக்கத்துக்கிட்ட போகுது, இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முக்கான லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் இதை செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். என்னடா இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம், இருந்தாலும் இந்த அமௌண்ட் கூட வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஃபார்ம் எங்கே போய் வாங்கணும், இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.